முயன்றால் முடியாதில்லை முயறாவிட்டால் உனக்கென்றே ஏதும் இல்லை வணக்கம் மீறா எனக்கு எக்ஸாம் தவிச்ச அழைக்கி நான் என்ன வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நம்ம டைட்டில் பார்த்த மாதிரி கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜில் வந்து பார்த்தா நம்ம லெக்சர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா நம்மளுக்கு வந்து என்ன எலிஜிபிள் வேணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணால் நம்ம இந்த மாதிரியான காலேஜுக்கு பாலிடெக்னிக் காலேஜுக்குலாம் வந்து பார்த்தா லெக்சர் வந்து ஆக முடியும் இந்த மாதிரியான டீட்டெயில் அது மட்டும் நம்ம வந்து பார்த்தோம்னா உங்களோட சாலரிலாம் வந்து எந்த ரேஞ்சில் இருக்கும் இந்த மாதிரியான ஃபுல் டீட்டெயில்ஸாக இன்றைக்கி வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது வந்து பார்த்தோம்னா கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜில் லெக்சர் ஆகிறது எப்படி அப்படின்னு தெரியாத ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா இந்த வீடியோ ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாலிடெக்னிக் காலேஜ் மோஸ்ட்லி வந்து இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு காலேஜ் தான் இதில் வந்து பார்த்தா பிரைவேட் காலேஜ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது கவர்மெண்ட் காலேஜ் வந்து அவங்களுக்கு அவைலபிளாக இருக்குது பிரைவேட் காலேஜ் பொறுத்தவரைக்கும் நீங்கள் எக்ஸ்ட்ரா போனீங்க அப்படின்னா சாலரி லெவல் லோவாக தான் இருக்கும் உங்களுக்கு இதுவே கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ்லாம் வந்து ஒரு எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி இங்கே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சாலரி லெவல் வந்து பார்த்தா ஸ்டார்டிங்கில் ஐம்பதாயிரத்துக்கு மேல வந்து கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இந்த லெக்சரர் போஸ்டிங்கை வந்து பார்த்தா ரெண்டா வந்து டிவைட் பண்ணுறாங்க எப்படின்னு பார்த்தோம்னா இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கானது நான் இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கானது இந்த நான் இன்ஜினியரிங்கில் வந்து பார்த்தா இந்த ஃபிசிக்ஸ் லேட்டாக ஹிமிஸ்ட்ரி லேட்ரா மேக்ஸ் லேட்ரா இது மாதிரி முடிச்சவங்களுக்கு வந்து பார்த்தா வேகன்சி வந்து பாலிடெக்னிக் காலேஜில் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க பாலிடெக்னிக் காலேஜில் வந்து உங்களுக்கு போஸ்டிங்கும் வந்து போடுவாங்க ஏன் பார்த்தோம்னா பாலிடெக்னிக் காலேஜில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஃபிசிக்ஸ் இருக்கும் ஒரு பேப்பர் ஹெமிஸ்ட்ரி இருக்கும் மேக்ஸ் இருக்கும் ஸோ அதர் விடவெண்ட்டான ஸ்டாஃபாக வந்து உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து போடுவாங்க ஸோ வந்து பார்த்தோம்னா நீங்கள் வந்து நான் இன்ஜினியரிங்கும் அப்ளை பண்ணலாம் அதுக்கேற்ற மாதிரி குவாலிஃபிகேஷன் வந்து சேஞ்ச் ஆகும் இன்ஜினியரிங் பொறுத்தவரையும் பார்த்தா நீங்கள் வந்து பார்த்தா இன்ஜினியரிங் கிராஜுவேட்டாக தான் இன்ஜினியரிங் பொறுத்தவரை நீங்கள் அப்ளை பண்ணலாம் அதாவது இன்ஜினியரிங் போஸ்டிங் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டு அதாவது டிஆர்பி அப்படிம்பாங்க இவங்களாம் வந்து பார்த்தா நிறைய டீச்சர் லேட்டான எக்ஸாம்ஸ்லாம் கண்டெக்ட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் அது மட்டும் நம்ம வந்து பார்த்தா இன்ஜினியரிங் காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அது மட்டும் இல்லாமல் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது அங்கே வந்து பார்த்தா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இது மட்டும் இல்லாமல் பிஎட் காலேஜுக்கு இது மாதிரி நிறைய காலேஜுக்கு வந்து பார்த்தோம்னா கவர்மெண்ட் லேட்டான ப்ரொஃபஸர் லெக்சரர் அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் லேட்டான டீச்சர் இவங்களெல்லாம் ரெக்ரூட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தா இந்த டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்ட் டிஆர்பி தான் வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து ஸ்டாஃப்ஸ் வந்து ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு போஸ்டிங் எங்கே போடுவாங்க அப்படின்னு வந்து பார்த்தா நீ எக்ஸாம்லாம் க்ளியர் பண்ணி கட் ஆஃப்லாம் வாங்கி அதுக்கப்புறம் பார்த்தா உங்களுக்கு வந்து நீங்கள் எக்ஸாமில் செலக்ட் ஆகிட்டிங்க அப்படின்னா போஸ்டிங் எங்கே போடுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்க பாலிடெக்னிக் காலேஜில் வந்து போடுவாங்க அப்படி இல்லைனா சில ஸ்பெஷல் இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்கும் அந்த மாதிரி இடத்துல வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்து போடுவாங்க எந்தெந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட் வைஸாக போடுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சிவிலில் மெக்கானிக்கலில் ட்ரிபிள்இலில் இசியில் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல் இன்ஜினியரிங்கில் நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்ல இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட்டில் அப்புறம் வந்து பார்த்தா ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் டெக்ஸ்டைல் டெக்னாலஜியில் பிரிண்டிங் டெக்னாலஜியில் இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் வந்து பார்த்தா நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்து ஃபில் பண்ணுவாங்க பட் இந்த மெயினாக இருக்கிற கோர்சஸ் சிவில் மெக்கானிக்கல் இசிஇ ட்ரிபிள்இ இவங்களுக்குலாம் வந்து பார்த்தோம்னா வேகன்சி வந்து கொஞ்சம் அதிக அளவில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஏன்னு பார்த்தோம்னா மோஸ்ட் ஆஃப் த பாலிடெக்னிக் காலேஜில் இருக்கிறது மெயினான இந்த மாதிரியான கோர்ஸாக வந்து நிறைய வந்து உங்க இருக்கும் ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் வேகன்சி வந்து உங்களுக்கு அதிக அளவில் இருக்கும் இதுவே இந்த பிரிண்டிங் டெக்னாலஜி டெக்டைல் டெக்னாலஜி இவங்களுக்குலாம் எடுத்துகிட்டோம்னா நம்மளுக்கு வேகன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் வேறு என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தா இங்கிலீஷ் லேட்ரா மேக்ஸ் லேட்ரா ஃபிசிக்ஸ் லேட்ரா கெமிஸ்ட்ரி லேட்ரா அது மட்டும் இல்லாமல் மாடர்ன் ஆஃபீஸ் ப்ராக்டிஸ் அப்படிம்பாங்க இந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்டுக்குலாம் வந்து பார்த்தா வேகன்சி வந்து ஃபில் பண்ணுறாங்க இதுக்கெல்லாம் வந்து பார்த்தா குறிப்பிட்ட டிபார்ட்மெண்ட்டில் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு மேக்ஸ் இந்த இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தா இது நான் இன்ஜினியரிங் கீழே வரும் உங்களுக்கு இதுக்கு வந்து பார்த்தா பிஜி வந்து பார்த்தா மேக்ஸ் ரிலேட்டடாக முடிச்சிருக்கணும் அப்படிம்பாங்க இதுவே வந்து சிவிலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் வந்து பார்த்தா சிவில் ரிலேட்டடாக முடிச்சிருக்கணும் அப்படிம்பாங்க இதுவே வந்து பார்த்தா நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு பிஇ முடிச்சுட்டு எம்இஎம் டெக் அப்படி இல்லைன்னா பிஹெச்டி இந்த மாதிரிலாம் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் மார்க்ஸ் வந்து தருவாங்க அதாவது நீங்கள் ஆன்லைன் டெஸ்ட்டில் வந்து வாங்குகிற மார்க் இல்லாமல் உங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தா எக்ஸ்ட்ரா மார்க்ஸும் தரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா போஸ்டிங் வரைக்கும் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் பேஸில் மெரிட் பேஸில் இந்த மாதிரி வந்து ரெண்டாக வந்து ஃபில் பண்ணுறாங்க உங்களுக்கு ரிசர்வேஷன் பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா உங்களுக்கு தமிழ் மீடியம் படித்தவங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் விமென்ஸ்க்கு சில சீட்ஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பர்சன் வித் டிசேபிலிட்டியாக தான் அவங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் பேஸில் கொஞ்சம் சீட்ஸ் வந்து ஒதுக்குறாங்க இது மட்டும் இல்லாமல் மெரிட் பேஸ்லேயும் வந்து சீட்ஸ் வந்து ஃபில் பண்ணிட்டுருக்காங்க உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இந்த மாதிரி லெக்சரர் போஸ்டிங் அதாவது கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜில் லெக்சரர் போஸ்டிங்குக்கு அப்ளை பண்ணால் என்ன மாதிரி தான் எலிஜிபிலிட்டி வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா பேசிக் எலிஜிபிலி என்ன வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் இன்ஜினியரிங் ஸ்ட்ரீமாக இருந்தீங்கன்னா இன்ஜினியரிங் ரெலவெண்ட்டான போஸ்டிங் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் அதாவது வந்து பார்த்தோம்னா பிஇ அதாவது பிஇ பிடெக் டிகிரி வந்து பார்த்தோம்னா நீங்கள் வந்து சிவில் லேட்டாவோ மெக்கானிக்கல் டேட்டரவோ இசி லேட்ரவோ இந்த மாதிரியான கோர்ஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கணும் நீங்கள் எந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கணும் அதுக்கு ரெலவெண்ட்டான ஃபீல் வந்து உங்களுக்கு லெக்சர் போஸ்டிங் வந்து தருவாங்க இதான் வந்து பார்த்தா இன்ஜினியரிங் போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் இதுவே நான் இன்ஜினியரிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தா பிஜி டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கணும் மேக்ஸ் லேட்டராகவோ இங்கிலீஷ் லேட்டராக ஃபிசிக்ஸ் லேட்டாவோ கெமிஸ்ட்ரி லேட்டாவோ பிஜி டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கணும் அதாவது எம்எஸ்சி எம்ஏ இந்த மாதிரி மாதிரியான டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிளாக வச்சிருக்காங்க பர்சன்டேஜ் பொறுத்தவரையும் பார்த்தா அறுபது பர்சன்டேஜுக்கு மேலே வச்சிருந்தால் தான் வந்து நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதவே எலிஜிபிள் அறுபது பர்சன்டேஜுக்கு கீழே தான் நீங்கள் வந்து எக்ஸாம் எழுத எலிஜிபிள் இல்லை ஸோ அறுபது பர்சன்டேஜுக்கு மேலே இருக்கணும் நீங்கள் இன்ஜினியரிங் அப்ளை பண்ணாலும் சரி நான் இன்ஜினியரிங் அப்ளை பண்ணாலும் சரி அறுபது பர்சன்டேஜுக்கு மேலே வச்சிருக்கணும் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிளாக வச்சிருக்காங்க இதுக்கு மேலே நீங்கள் ஹையர் ஸ்டடிஸ் பண்ணியிருக்கீங்க இப்போ எம்இ எம் டெக் இல்லை பிஹெச்டி பண்ணியிருக்கீங்க இல்லைனா வந்து பார்த்தா நான் இன்ஜினியரிங் பொறுத்தவரையும் பார்த்தோம்னா நீங்கள் அடுத்து எம் ஃபில் பண்ணியிருக்கீங்க இந்த மாதிரியான ஹையர் ஸ்டடிஸ்லாம் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் வந்து உங்களுக்கு தருவாங்க இது எப்போ தருவாங்க அப்படின்னு பார்த்தா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்களா அப்போ வந்து தருவாங்க இது மட்டும் இல்லாமல் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி வந்து உங்களுக்கு வந்து மார்க்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து தராங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தோம்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் எஸ்ஸி எஸ்டி பர்சன் வித் டிசேபிலிட்டி இந்த மாதிரியாக இருந்தால் அவங்களுக்கு வந்து த்ரீ ஹண்ட்ரட் வந்து ஃபீஸ் வந்து வாங்குறாங்க மேபி வந்து இது கொஞ்சம் கூட கரைய வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எக்ஸாம் பேட்டன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இது வந்து ஆன்லைன் பேஸ்ட் டெஸ்ட் தான் உங்களுக்கு அதாவது கம்ப்யூட்டரில் வந்து நீங்கள் எக்ஸாம் வந்து எழுதுவீங்க ஸோ பேட்டன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா முதல் வந்து மெயின் சப்ஜெக்ட்டில் தான் நிறைய கொஸ்டின் வரும் மெயின் சப்ஜெக்ட்னா நீங்கள் எந்த சப்ஜெக்ட் வந்து படிச்சிருக்கீங்களோ அது ரெலவெண்டாக இப்போ சிவில் படித்தா சிவில் மெக்கானிக்கல் படித்தா மெக்கானிக்கல் இதுவே மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி என்ன படிச்சிருக்கீங்களோ அதுக்கு ரெலவெண்ட்டான மெயின் சப்ஜெக்ட் கொஸ்டின்ஸ் வரும் சில வந்து அது மாதிரி சேஞ்ச் ஆகும் இந்த சிலபஸ் எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தா நீங்க காலேஜில் படித்த சப்ஜெக்ட்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும் உங்களுக்கு இப்போ சிவில் படிச்சிருக்கீங்கன்னா அதுக்கு ரெலவென்டான கொஸ்டின்ஸாக வரும் மெக்கானிக்கல் படிச்சா அதுக்கு ரெலவெண்டான கொஸ்டின்ஸாக வரும் இசி படிச்சா அதுக்கு ரெலவெண்ட்டாக இல்லை நீங்கள் வந்து மேக்ஸுக்கு ஃபிசிக்ஸுக்கு கெமிஸ்ட்ரிக்கு இந்த மாதிரி அப்ளை பண்ணிங்கன்னா நீங்க யூஜி பிஜில் என்ன மாதிரி படிச்சிருக்கீங்களோ அதுக்கு ரெலவெண்ட்டான கொஸ்டின் வரும் ஸோ இந்த மாதிரி மெயின் சப்ஜெக்ட்லேருந்து மொத்தம் வந்து நூற்றி எண்பது மார்க் கேட்குறாங்க எத்தனை கொஸ்டின் வருது அப்படின்னு பார்த்தா நூற்றி நாற்பது கொஸ்டின் நூற்றி மார்க் கேட்குறாங்க அதாவது ஒன் மார்க் கொஸ்டின் வந்து பார்த்தா நூறு கொஸ்டின் வருது உங்களுக்கு டூ மார்க் கொஸ்டின் வந்து பார்த்தா நாற்பது கொஸ்டின் வருது ஸோ டோட்டலாக வந்து பார்த்தா நூறு ப்ளஸ் நாற்பது உங்களுக்கு நூற்றி எண்பது மார்க் வருது உங்கள் சப்ஜெக்ட் பேஸில் இது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் நாலேஜ் பேஸில் ஒரு பத்து கொஸ்டின் கேட்குறாங்க ஒரு கொஸ்டினுக்கு ஒரு மார்க் தான் தராங்க ஸோ ஒரு பத்து மார்க் தான் தராங்க ஸோ டோட்டல் மார்க் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஜென்ரல் சப்ஜெக்ட்லேருந்து அதாவது நீங்கள் படித்த சப்ஜெக்ட்ஸ்லேருந்து உங்களுக்கு நூற்றி எண்பது மார்க்கும் ஜிகேலேருந்து ஒரு பத்து மார்க்கும் வருது டோட்டல் மார்க்கே எவ்வளோ அப்படின்னு பார்த்தா நூற்றி தொண்ணூறு மார்க் தான் டோட்டல் மார்க் டைமிங் வந்து பார்த்தா மூணு மணி நேரம் டைம் தராங்க உங்களுக்கு வந்து ஆன்லைன் பேஸ்ட் அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் தான் வந்து உங்களுக்கு நடக்குது எக்ஸாம் வரைக்கும் பார்த்தா நார்மல் ப்ரொசீஜர் தான் மற்ற எக்ஸாமுக்கெல்லாம் என்ன மாதிரி பண்ணுறாங்களோ ஃபஸ்ட்டு வந்து எக்ஸாம்க்கான நோட்டிஃபிகேஷன் வரும் ஆன்லைன் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் சில சமயம் வந்து ஆஃப்லைனில் கூட வந்து நீங்கள் அப்ளிகேஷன் வந்து போடலாம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க உங்களோட குவாலிஃபிகேஷனாக ஓகே அப்படின்னா நீங்கள் அறுபது பர்சன்டேஜ்க்கு மேலே வச்சிருக்கீங்க அவங்க சொன்ன குறிப்பிட்ட டிகிரி கம்ப்ளீட் பண்ணிக்கிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க ஹால் டிக்கெட்டில் வந்து பார்த்தா எங்கே வந்து உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாம் நடக்குது அதுக்கான சென்டர் இங்கே அது மட்டும் நம்ம வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து எந்த டைமிங்கில் நடக்குது அப்படிம்பாங்க ஏன்னா இது மூணு மணி நேரம் எக்ஸாம் தான் அதனால் ஒரு நாளைக்கு ரெண்டு இல்லை மூணு பேட்ச் கூட நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி எக்ஸாம்லாம் சாட்டர்டே சண்டேஸ் தான் வந்து உங்களுக்கு நடக்கும் ஸோ அதனால் வந்து பார்த்தா பேட்ச் வைஸாக நடக்கும் அப்படிங்கறனால உங்களோட ஹால் டிக்கெட்லேயே வந்து பார்த்தா எந்த இடத்துல நடக்குது எந்த டைமிங்கில் நடக்குது எந்த டேட்டில் நடக்குது அந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு ஹால் டிக்கெட்லேயே போட்டுவாங்க ஸோ அந்த டேட்டில் வந்து பார்த்தோம்னா நீங்கள் கரெக்டாக அந்த இடத்துல போய் ஆன்லைன் எக்ஸாம் வந்து நீங்கள் அட்டன் பண்ணுறமா இருக்கும் ஆன்லைன் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தா பேசிக்காக வந்து உங்களுக்கு ஐடி ப்ரூஃப் இதெல்லாம் வந்து கேட்பாங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைன் எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் பண்ணிடணும் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா எவ்வளோ மார்க்கோ அது பேஸ் வந்து ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க ரிசல்ட் வந்து நீங்கள் குறிப்பிட்ட கட் ஆஃப் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து கூப்பிடுவாங்க அவங்களையா இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மார்க்ஸ்லாம் தராங்க உங்களுக்கு எப்படி வந்து எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் தராங்க அப்படின்னு பார்த்தா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸில் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஹையர் ஸ்டடிஸ் பண்ணிங்கன்னா அது பேஸில் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் வந்து தராங்க இப்போ ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் ரெண்டு வருஷம் பார்த்தா இன்ஜினியரிங் காலேஜிலோ இல்லை பாலிடெக்னிக் காலேஜ்லோ ஒர்க் பண்ணியிருந்தீங்க ஒரு லெக்ஸ்டராக வந்து ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ரெண்டு மார்க் தர்றாங்க இதுவே வந்து பார்ட் டைமாக வந்து ஃபோர் இயர்ஸ் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்போ வந்து பார்த்தா உங்களுக்கு ரெண்டு மார்க் தராங்க நீங்கள் வந்து கவர்மெண்ட் காலேஜில் ஒர்க் பண்ணியிருக்கலாம் இல்லை கவர்மெண்ட் எய்டரில் ஒர்க் பண்ணியிருக்கலாம் இந்த மாதிரியான காலேஜில் ஒர்க் பண்ணியிருந்தா உங்களுக்கு வந்து ரெண்டு ரெண்டு மார்க் தராங்க பார்ட் டைம் அந்த நாலு வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கணும் இல்லை நாலு வருஷத்துக்கு மேலே கூட ஒர்க் பண்ணிக்கலாம் ஃபுல் டைம் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ரெண்டு வருஷம் இல்லை ரெண்டு வருஷத்துக்கு மேலே கூட ஒர்க் பண்ணிக்கலாம் அப்போ தான் வந்து உங்களுக்கு ரெண்டு மார்க் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு இதுவே ஹையர் ஸ்டடிஸ் பொறுத்தவரையும் பார்த்தா இன்ஜினியரிங் பொறுத்தவரையும் பார்த்தோம்னா எம்இ எம் டெக் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மூணு மார்க் தராங்க இதுவே பிஹெச்சி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அப்போ ஒரு ஃபைவ் மார்க் சேர்த்து தராங்க இதுவே நான் இன்ஜினியரிங் பொறுத்தவரை நீங்கள் எம்ஃபில் முடிச்சிருந்தீங்க ஏற்கனவே வந்து எலிஜிபிளே என்னன்னு பார்த்தோம்னா நான் இன்ஜினியரிங் பொறுத்தவரை நீங்கள் பிஜி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் நீங்கள் எக்ஸ்ட்ரா எம்ஃபில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மூணு மார்க் தராங்க இல்லை பி பிஹெச்டி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து ஃபைவ் மார்க்ஸ் தராங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா எக்ஸ்ட்ரா வந்து தர மார்க் நீங்கள் கட் ஆஃப்ல வாங்கின மார்க் இல்லாமல் நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து உங்களோட குவாலிஃபிகேஷன் பேஸில் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தர மார்க்ஸாக இது ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு அடுத்து வந்து ட்ரைனிங் ப்ளஸ் போஸ்டிங்லாம் வந்து போடுவாங்க ஸ்டார்டிங் சேலரி வந்து பார்த்தா கிட்டத்தட்ட ஐம்பதாயிரத்துலேருந்து எழுபதாயிரம் வரையும் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு பட் இதுக்கான வேகன்சிலாம் அடிக்கடி வந்து அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க ஒரு வருஷம் கூடுவா இல்லை ரெண்டு வருஷம் கூடுவா சில மூணு வருஷம் கூட கூட வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க பட் நீங்கள் வந்து பார்த்தோன்னா உங்கள் காலேஜ் படிக்கும் போதே இந்த மாதிரியான ஜாப்குலாம் போகணும் அப்படி நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பேசிக் கான்செப்ட்டாக நீங்கள் சிவில் எடுத்தால் சிவில் மெக்கானிக்கல் ட்ரிபிள் எந்த கோர்ஸ் எடுத்தாலும் உங்கள் பேசிக் கான்சப்டாக ரொம்ப தெளிவாக படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் எல்லாம் ஈஸியாக வந்து கிராக் பண்ண முடியும் உங்களுக்கு இது வந்து ஆன்லைன் பேஸ்டஸ் தான் உங்களுக்கு ஸோ இந்த வீடியோ மூலிமா கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜில் எப்படி வந்து பார்த்தோம்னா ஒரு லெக்ஸர் ஆகலாம் அப்படின்னு பேசிக்காக உங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கிடச்சிக்கோன்னு நம்புறேன் இனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்